Hello everyone, welcome to Free Binance English channel. So, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஸ்கில் டாலர்ஸை எப்படி நம்ம பேங்க் வித்ட்ரால் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். பேசிக்கா நீங்க skrill.com போயிட்டு நீங்க உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா இப்படி உங்களுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இந்த டேஷ்போர்ட்ல மேல வந்து உங்களுடைய அமௌண்ட் அண்ட் கீழே டிரான்சாக்ஷன் இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய இடது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கும். இப்போ நீங்க ஸ்கில் டாலர்ஸை உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாத்திரன்னு சொன்னா நீங்க வந்து வெப்சைட்ல தான் லாகின் ஆகணும். சோ அதை மறந்துறாங்க. நீங்க வந்து தெரிஞ்சிருக்கும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்க அதுல கொடுத்துடலாம். அட்டல் நேஷனல் பேங்க் PLC இருக்கு இல்லையா, அது நம்ம கொடுத்துக்கிட்டோம். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான பேங்க்ல நீங்க ஸ்ரீலங்கால இருக்கவங்க வித்ட்ரால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அட்டல் நேஷனல் பேங்க் இல்லாட்டி கமர்ஷியல் பேங்க் யூஸ் பண்ணுங்க. அது தவிர்த்து கவர்மெண்ட் பேங்க் எதுவுமே நீங்க வித்ட்ரால் போடுறதுக்கு யூஸ் பண்ண வேணாம். சோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷன் அட்டல் நேஷனல் பேங்க் இல்லாட்டி கமர்ஷியல் பேங்க் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்ற பிரான்ச் கேட்கும். சோ நான் மாத்திலையில இருக்கேன். சோ என்னோட பிரான்ச் வந்து நான் இதுல வந்து ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சோ மாத்துல ஓகே, இவங்களுடைய பிரான்ச் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஸோ அதில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அண்ட் அதுக்கப்புறமா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர். ஸோ நீங்க வச்சிருக்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் டைரக்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட 5 days ஆகும். ஸோ பார்க்கலாம் எவ்வளவு நாளா ரிசீவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்னோட அக்கௌண்ட் நம்பரை நான் வந்து இதில் இன்புட் பண்ண போறேன். ஓகே, உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸை நீங்க இதில் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்றீங்க, இந்த டிக்கெட் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆயிருக்கும். ஸோ இப்போ டாக்குமெண்ட் டைப்னு கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பர்சனல் டேட்டாஸை கொடுக்க வேண்டி வரும். ஸோ ஐடென்டிட்டி கார்டு இல்லைன்னா பாஸ்போர்ட் அண்ட் டிரைவிங் லைசன்ஸை கொடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் நம்பர் இருக்கும். ஸோ அதை கொடுக்கணும். ஓகேங்களா? இதை கொடுத்துட்டு நாம நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கணும். ஓகே, ஸோ என்னோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் அண்ட் அந்த டாக்குமெண்ட் நம்பர் இது ரெண்டையும் நீங்க இன்புட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒரு விண்டோ வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க எவ்வளவு அமௌண்ட் வித்ட்ரால் பண்ண போறீங்க அப்படின்றத கேட்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து ஒரு 50 USD போட்டுக்கிறேன், 50 USD. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு டாலருக்கு வந்து இவங்க எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு தெரியும். ஸோ அப் டு 2 business days வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ்க்கு ரிசீவ் ஆகும் சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 308 நமக்கு வரும் ஒரு டாலருக்கு. ஸோ நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா USD to LKR எவ்வளவு வருது அப்படின்னு பாத்துறோம். USD to LKR. ஓகே, ஒரு டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு USD வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 326 வருது. பட் நமக்கு வந்து ஸ்கில்ல இருக்க ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து 308 தான் கிடைக்குது. ஸோ இதை வந்து நீங்க கரெக்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுடைய வித்ட்ரோவல் சக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ பேங்க்கு போயிருக்கும். அண்ட் வந்து பேங்க்ல இருந்து உங்களுக்கு எப்போ வந்து வருது அப்படின்றத நான் வந்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணிடுவேன். தேங்க்யூ காய்ஸ்.